ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ் அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பில்ஸ் இந்த அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஓபி டுவெண்ட்டி நைன் அப்டேட்டுக்கான வந்து அட்வான்ஸ் சர்வர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன என்கிட்ட வந்து பார்த்திங்கனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிடையாது ஸோ அதனால் பார்த்திங்கனா என்னோட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி என்னால் வந்து ப்ளே பண்ண முடியாது நண்பா அதனால் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அட்வான்ஸ் சர்வர் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணல ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா ஏன்னா வந்து அட்வான்ஸ் சர்வர் பண்ண பண்ணணுச்சிங்கன்னாக்கா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா ஓபி டுவெண்டி நைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நியூ கேரக்டர் வந்து கொண்டு வரானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேறு கொண்டு வரானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கொலாபரேஷன் வேறு வர அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொலாபரேஷன் அது ஒன்றும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா நண்பா டிசி டொனால் டொனால்டுன்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் வரப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா டிமிட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் வரப்போது நண்பா இது வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கேரக்டரையும் பேஸ் பண்ணி வந்து கொண்டு வர போகிறானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் சொன்னால் அந்த ரெண்டு கேரக்டர் பேருமே அதான் சொன்ன சொல்லிட்டேன் டிசி டொனால்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமிட்ரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா தீவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் வந்து விட்டுருவானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா நிஞ்சா பெட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா கைசு இந்த பெட்டு தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர்னே விட்டுட்டாங்க இந்த டைகர் நிஜா பெட்டு தான் வந்து ஓபி டுவெண்ட்டி நைனுக்கு அப்புறம் வரப்போது நண்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர போகிற எம் ஒன் டபுள்யூட் செவன் கன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா உண்மையுமே கன்று பார்க்குறதுக்கு லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இதுக்கான அனிமேஷன் எஃபெக்ட்லாம் என்னென்னு தெரியல நண்பா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வர எம்என் டபுள்யூட் செவன் பார்த்தீங்கன்னா நண்பா இப்படி தான் வரப்போகுது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா எம் ஒன் டபுள்யூட் செவனுடைய ப்ளூ பிரிண்ட் ஆனால் இதனுடைய கலர்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஆனால் இதுக்கு என்ன வந்து இதனுடைய சாரி இது இதுக்கான பவர் என்னென்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தெரியலை நண்பா என்ன கொடுப்பானோ மிஞ்சி மிஞ்சி போனால் சிங்கிள் டேமேஜ் கொடுப்பானுங்க அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ரீலோடு ஸ்பீடு ப்ளஸ் கொடுப்பானுங்க அப்படி இல்லைனா ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்குற மாதிரி கொடுப்பானுங்க மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது அதை தான் கொடுப்பானுங்க ஆனால் இதனுடைய லுக் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறது ரொம்ப சூப்பராக இதுக்கு அனிமினேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல நண்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கன்ஸ்கிரின் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா நியூ கன்ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வர்றானுங்க அது என்னென்ன கன்ஸ்கின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா ரெண்டு வெக்டாருக்கான கன்ஸ்கின் வந்து விட்டுருக்கானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு மாதிரியாக ரெட் கலரும் எல்லோவும் சே சாரி ஆமாம் எல்லோவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் விட்டுருக்கானுங்க இதுக்கு நான் பவர் என்ன சொல்லி தருங்க பார்க்குறது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளோவல் ஸ்கின்னும் வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகுது க்ளோல் ஸ்கின் பார்க்குறதுக்கு தான் இருக்குது சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னுக்கு வந்து நியூ ஸ்கின்லாம் வந்து விட போகிறானுங்க அன்பா உண்மையுமே எல்லா கன்னும் வந்து கன் ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஆனால் அதுக்கு என்னென்ன பவர்னு சொல்லிட்டு தெரில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா அந்த சாரி இப்போ நியூ பி ஒரு பிஸ்டல் விட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கான ஸ்கின் வந்து விட்டுருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ஃபோர்ட்டினுக்கான கன்ஸ்கின் வந்து விட்டுருக்கானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம் ஃபோர்ட்டீனுக்கான கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரேங்க் சீசனில் கொடுக்க போகிற கன்ஸ்கின் தான் இருக்கும் ஏன்னா வரப்போகிற போகிற ரேங்க் சீசனுக்கு பார்த்திங்கன்னா எம் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கானுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம் ஃபோட்டின் வந்து கன்ஃபார்மாக வந்து ஃப்ரீயாக கூட சான்ஸ் இருக்குதுப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேரபலுக்கு வந்து கன்ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க இதுக்கான பவர்ஸ்லாம் என்னென்னு நண்பா இதனுடைய அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் மேக்ஸெவனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகனு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாரி கத்திரிப்பூ கலரில் வந்து ஒரு கட்டடம் ஒன்று விட்ருக்கானுங்க இதுவும் பார்க்கறதுக்கு தான் இருக்குது ஆனால் அதனுடைய கன்ஸ்கின் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பா இது ஏஎன் நைன்டி ஃபோருக்கான கன்ஸ்கின் அதாவது பார்த்தீங்கன்னா க்ளாஸ் கோடு ரேங்க் சீசனுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கன்ஸ்கின் நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளாஸ் கோடு ரேங்க் சீனுக்கு கொடுக்க போகிற கன்ஸ்கின் தான் அந்த ஏஎன் நைன்ட்டி ஃபோரு மற்றபடி கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டைன் சொல்லிட்டு ஒன் டபிள்யூ செவன் கன்ஸ்கின்னு இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக எதனா ஒன்றில் கொண்டு வருவானுங்க எதனா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்துருவானுங்க ஒன் டபுள்யூ செவன் நல்லா இருக்குது ஆனால் என்ன பவர்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சிங்கிள் டேமேஜ் கொண்டு வருவானுங்க இல்லை டபுள் ரேட் ஆஃப் கொண்டு வரணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நியூ எமோட்ஸ் வேறு வந்து கொண்டு வராங்க நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் எலைட் பாஸில் உள்ள எமோட்டான்னு தெரில இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் பார்த்தீங்கன்னா வாகரை பேஸ் பண்ணி வந்துருக்கிற மாதிரி தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டில் பார்த்தீங்கன்னா வாகரம் தெரியுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எமோட் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது கீழே கீழக்கிற இமோட்டெலாம் ஜச்சி இமேஜ் தான் நம்ம கிடச்சிருக்கு அதனுடைய ஃபுல்லாக கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காஸ்ட்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பா அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகுது இதெல்லாம் டைமண்ட் ராயில் விடுவானுங்க அதுக்கப்புறம் கோல்டு ராயில் விடுவானுங்க எதுலாம் கொண்டு வந்து தருவானுங்க ஆனால் இதில் இருக்கிற காஸ்ட்யூம்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லாத அந்த எல்லோ கலரில் ஒன்று கேப் போட்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பா டாப் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்து காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற லைனில் செகண்ட் ஆகுது எல்லோ கலர் காஸ்டியூமும் இருக்கிற லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்தில் இருக்கிற காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகுது மற்றபடி இருக்கிற காஸ்டியூம்லாம் இது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜோ ஜோக்கர் காஸ்ட்யூம் மாதிரி தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம்லாம் வந்து வரப்போது நண்பா இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்சி வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போது ஜெர்சி அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழகர் லைனில் அந்த ரெண்டு காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஜெர்சி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த காஸ்ட்யூம் வந்து ஃபீமேல் காஸ்டியூம் மேல் காஸ்டியூம் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இந்த காஸ்ட்யூம்லாம் வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகுதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வருவானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா ட டைமண்ட் ராயல் கோல்டு ரயில் ஓய்ச்சர்ல வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் அதாவது பார்த்திங்கன்னா நியூ மோடு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்கானுங்க அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியல அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் ஒன்று விளையாடும் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் மேட்ச் மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஒரு நான் அதாவது நாம் மட்டும்தான் இருக்கிறோம் இனிமேல் ரேண்டமாக வரவானலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவாக வரணுலான்னு தெரில சாரி இல்லை எப்படின்னு ஒன்று ஒன்றுமே புரியல ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோடு வந்து கொடுத்துருக்கானுங்க இதில் வந்து இந்த ஃபயரிங் கன்னு கூட கொடுத்துருக்கானுங்க எப்படி இருக்குன்னு தெரில ப்ளே பண்ணி பார்த்தா தான் நண்பா தெரியும் இது வந்து ரேண்டமாக வருவோம்ல இல்லை எப்படி வருவான்னு தெரில இந்த ஒரு நியூ மோடு வந்து அப்டேட் பண்ணியிருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு நியூ வெப்பன் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வெப்பன் தான் இந்த வெப்பன் தான் நண்பா ஆட் பண்ணியிருக்காங்க இதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏசி ஃபைவ் சிக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கேஎஸு அதுக்கப்புறம் ட்ராகனோ உட்பீகரு இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நண்பா உண்மையிலுமே இதில் ஒரு லாங் ரேஞ்சு கிட்ட தான் வேறு லெவலில் அடிக்கும் அநகமாக ஏஆர் தான் நினைக்கிறேன் உண்மையுமே எப்படி அடிக்குன்னு தெரில யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்க்குறதுக்கு லுக்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு சர்வரில் பார்த்தீங்கனாக்கா ஓல்டு ரேம்பேஜ் இங்குபேட்டரு கன் எம் எம் டென் ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா நம்ப ரிட்டர்ன் பேக் கொண்டு வந்திருக்காங்க உண்மையுமே வேறு லெவலில் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு கொண்டு வந்தாங்க கன்ஃபார்மாக அந்த க்ரீன் கலர் எடுத்துலாம் நம்ப அது வேறு லெவல் கன்று சூப்பராக அடிக்கும் உண்மையுமே என்ன அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு ஒன் டேப் அடிக்கிறதுலாம் வந்து சரியான கன்னே சொல்லலாம் இது ரிட்டர்ன் பேக் உண்மையிலும் நம்ம சர்வுக்கு கொண்டு வந்தாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வெலாம் கொண்டு வந்திருக்கானுங்க ரொம்ப நல்ல விஷயந்தான் மற்றபடி வேறு இல்லை கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் ஓட்டுன்னு அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் சிம்பில் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ் தேங்க்யூ கைஸ்